ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஸ்டோரேஜ் வந்து 50 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், அதாவது ஜிமெயிலே வந்து பார்த்தீங்கன்னா 15 GB மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் எப்படி 50 GB வந்து ஆன்லைனில் ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, பர்த்டே அல்லது வந்து வெட்டிங் அனிவர்சரி இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ அதை எடுக்கிற ஃபோட்டோஸ், மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட மொபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து ஃபோல்டர் போட்டு வச்சுருப்போம். ஸோ எலக்ட்ரானிக் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து சரியாக வேலை செய்யும், எப்போ வந்து ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு இதே போல தான் ஆச்சு. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த லேப்டாப் வந்து திடீர்னு வந்து ஆன் ஆகலை. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே வந்து ரிக்கவரி பண்ண முடியல. ஸோ ஹார்ட் டிஸ்க்கும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவனோட பர்த்டே அல்லது வந்து அவனோட வெட்டிங் அனிவர்சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போன டூர் ஃபோட்டோ எல்லாமே வந்து எதுவுமே ரிக்கவரி பண்ண முடியல. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ஓகே தான், பட் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பேக்கப்பாக வந்து ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஒன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ வந்து 4000 வந்து சேல்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் பேக்கப்பாக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இல்லை நீங்கள் 4000 வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜில் வந்து 15 GB வரைக்கும் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் வந்து சேஃபாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் டைப் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டிலேருந்து, நியூசிலாந்தோட சர்வர் தான் இது. ஸோ நியூசிலாந்துலேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில டைம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சில டைம் மட்டுமே இது வந்து எடுக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வந்து எபிக் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து இது ஒர்க் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்து 15 GB வந்து ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸிங் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அது பிஸ்னஸ் யூஸருக்கு வந்து இந்த ப்ரைஸிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீயாக வேணும்னு விருப்பப்படுறவங்க வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்த உடனே கிரியேட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அல்லது வந்து லெட்டர் நம்பர் அண்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டரோடு இருந்ததுன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டு கொடுக்குறப்பயே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கீழே காமிக்கும். ஸோ கொடுத்துட்டு ரீடைப் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே டிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் அக்கௌண்ட் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அதை கிளிக் பண்ணி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து டிக் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து மெனு இருக்கும். ஸோ அந்த மெனுவை போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 28.33 GB வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் 15 GB-யில். ஸோ பிளான் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 57% வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 15 GB இருக்குது. நோ பில்லிங் சைக்கிள் அப்படின்றது. ஸோ வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணனீங்க அப்படின்னா 15 GB வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரீ வேண்டாம், அதாவது 15 GB மேலே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அவ்வளோதான் வாங்கணும். அப்கிரேட் அக்கௌண்ட்டு கொடுத்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட் இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிகவரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த கிளவுட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டுக்கோங்க. இங்கே சைடில் வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இதில் வந்து இந்த அவதாரை வந்து கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்ஸில் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்கவரி கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட பேக்கப் கீ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த பேக்கப் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி சேஃபாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிக்கவரி பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரிக்கவரி கீயை வச்சு மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ரிக்கவரி பண்ண முடியும். ஸோ இந்த ரிக்கவரி கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ ஒருவேளை உங்களோட டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதே செக்யூரிட்டி ஆப்ஷனில் வந்து செஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து லாகின் பண்ணியிருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து அதோட டேட்டாஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை வேறு யாராவது லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை வேறு யாராவது லாகின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சைடில் இருக்கிற லாக் அவுட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டிவைஸ் வந்து லாக் அவுட் ஆகிடும். இப்போ நீங்கள் உடனே போய் சேஞ்ச் பாஸ்வேர்டில் போய் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு உடனே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெலீட் பண்ணினது, அதாவது நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிக்கிறத டெலீட் பண்ணதை வந்து ரிக்கவரி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பிஷ் பின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐஎஸ் நம்ம கம்ப்யூட்டரில் ரீசைக்கிள் பின் இருக்கிற மாதிரி இதில் வந்து ரப்பிஷ் பின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா டெலீட் பண்ண ஃபைல் எல்லாம் இதெல்லாம் விசிபிள் ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி ரிகவரி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டராகவும் க்ரியேட் பண்ண முடியும், அல்லது வந்து ஃபோல்டராகவும் அப்லோட் பண்ண முடியும், ஃபைலாகவும் அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது யாருக்காவது ஷேர் பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து அந்த ஃபைலுக்கு பக்கத்தில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் அனுப்ப முடியும். ஸோ இந்த லிங்க் மூலமாக வர்றவங்க வந்து அந்த ஒரு ஃபைலை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபோல்டரு வந்து நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஃபைல் நீங்கள் ஆக்சஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபைலுக்கு தனியாக நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு எந்த ஃபோல்டரும் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைலுக்கு மட்டும் நான் லிங்க் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் ஒன்று மட்டும்தான் அவங்களால வியூ பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோல்டருக்கு வந்து லிங்க் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு மட்டும்தான் வந்து அவங்க வியூ பண்ண முடியும், வேறு ஃபோல்டர் எதுவுமே வியூ பண்ண முடியாது. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, அவங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க, அந்த லிங்க்கை வந்து டிசேபிள் பண்ணணும்னா அதே மூணு டாட்டை கிளிக் பண்ணி வந்து ரிமூவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின லிங்க் வந்து அவங்க ஓப்பன் பண்ணினாலும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து மல்டி யூசேஜாக இருக்கிற இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு எந்த ஆன்லைன் ஸ்டோரேஜுமே வந்து ஃப்ரீயாக வந்து 15 GB தரமாட்டாங்க. ஸோ இதில் தான் வந்து 50 GB தர்றாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தான் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தகவல் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.